Hi friends and my dear students, இன்னைக்கு நாம calligraphy class 4ல இருக்கோம். Class 2 and 3ல வந்து நாம என்ன பார்த்திருக்கோம்னா cursive small letters and cursive capital letters எப்படி ரைட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். நீங்க டைரக்டா டே 4க்கு வந்திருந்தீங்க அப்படினா அந்த ரெண்டு வீடியோஸையும் பார்த்துட்டுங்க வாங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா தனித்தனியாக வேர்ட்ஸ் லெட்டர்ஸ்லாம் பார்த்தாச்சு. கர்சிவ் ஸ்மால் லெட்டர் எப்படி ரைட் பண்ணணும், அதே மாதிரி கேபிட்டல் எப்படி ரைட் பண்ணுங்கிறத தனித்தனியாக பார்த்துட்டோம். இப்போது அதை வச்சு நம்ம வேர்ட்ஸ் வந்து எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஆரஞ்சு அப்படின்னு எழுதுகிறோன்னு வைங்களேன். ஆரஞ்சுக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும் இல்லையா, ஓஆர் ஏஎன்ஜிஇ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, ஓ. அப்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு எப்போதுமே எப்படி தான் வரணும், கேபிட்டல் லெட்டரில் தான் வரணும். அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஃபஸ்ட்டு வந்து லெட்டர்ஸை வந்து ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரஞ்சுக்கு ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ஓ எழுதணும், அதே கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ கர்சிவ் கேபிட்டல் ஓ எப்படி போடணும், ஃபஸ்ட்டு இப்படி போடுவீங்க இல்லையா, கர்சிவ் கேபிட்டல் ஓ இப்படி தான் போடணும்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்னது, ஆர். பாக்கி எல்லாமே எப்படி வரணும், உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ஸில் தான் வரணும்னு தெரியும். ஸோ ஸ்மால் லெட்டர் கர்சிவ் ஸ்மால் லெட்டரில் ஆர் எப்படி போடுறது அப்படின்னா இப்படி போடுவோம் இல்லையா, ஆர். நெக்ஸ்ட்டு ஏ, இனிஷியல் ஸ்ட்ரோக் போட்டுட்டு டெய்ல் ஸ்ட்ரோக்கில் முடிக்கணும், ஏ. நெக்ஸ்ட் என்னது, என். ஜி, இதுதான் வந்து ஆரஞ்சுக்கு ஸ்பெல்லிங். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த லெட்டர் எழுத போகிறீங்களோ, எந்த வேர்டு எழுத போகிறீங்களோ அதுக்கு உரித்தான லெட்டர்ஸை வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதும்போது இது மாதிரி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஆரஞ்ச் அப்படிங்கிறத தனித்தனியாக எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக சேர்த்து எப்படி ஒரே வேர்டாக எழுதுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஓ. இந்த கேபிட்டல் லெட்டர் கூட நம்ம எதையுமே ஜாயின் பண்ணக்கூடாது, அதை தனியாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்னது, ஆர் ஏ என் ஜி இ. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த எல்லா கர்சிவ் லெட்டர்ஸையும் சேர்த்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஆர் போடணுமா, ஆர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன வரணும், ஏ வரணும். இந்த டெய்ல் ஸ்ட்ரோக் இங்கே முடியுது இல்லையா ஆருக்கு, அதை வந்து என்ன பண்ணிக்கணும்னா இந்த ஏவோட இனிஷியல் ஸ்ட்ரோக்காக நீங்கள் வந்து நினச்சிக்கணும். இப்போ ஏவோட இனிஷியல் ஸ்ட்ரோக்காக நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வரும் இல்லையா. இப்போ ஏவுக்கு ஒரு டெய்ல் ஸ்ட்ரோக்கு வந்துருச்சு, இங்கே வந்து ஏவை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அடுத்தது எண்ணுக்கு என்ன இருக்குது, ஒரு இனிஷியல் ஸ்ட்ரோக் ஒன்று இருக்குல்ல, அதுதான் என்னது இந்த ஏவோட எண்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண் போடுறீங்க, எண்ணோட டெய்ல் ஸ்ட்ரோக் இங்கே வந்து முடியுது. ஆனால் ஜியோட இனிஷியல் ஸ்ட்ரோக் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட்டு அப்படி என்ன பண்ணணும், கையை எடுக்கவே கூடாது, கையை எடுக்காமல் ஜி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஜியோட எண்டு ஸ்ட்ரோக்கு இங்கே வந்து முடியுது, அதாவது டெய்ல் ஸ்ட்ரோக்கு இங்கே வந்து முடியுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன லெட்ரு போடணும், இ போடணும் இல்லையா. அப்போ இஓ இயோட இனிஷியல் ஸ்ட்ரோக்கு தான் நம்ம ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணணும், அந்த இயை அப்படியே போட்டு இங்கே வந்து ஸ்டாப் பண்ணணும். அதாவது இந்த மிடில் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிடில் லைனோட நடுவில் கொண்டு வந்து என்ன பண்ணிடணும், அந்த டெய்ல் ஸ்ட்ரோக்கை ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா, இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வேர்டாக வந்து இது மாதிரி தனித்தனியாக ஃபஸ்ட்டு லெட்டர்ஸாக எழுத தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தனித்தனியாக லெட்டர்ஸாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் வேர்டாக எழுத போகிறீங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ கேலிகிராஃபி அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், நீங்கள் இது மாதிரி ரைட் பண்ணி பாருங்கள். இப்போ கேலிகிராஃபிக்கு என்ன ஸ்பெல்லிங், ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் வரணும், அப்போது கேபிட்டல் சி போட்டாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னது, ஏ. கர்சிவ் கேபிட்டல் கர்சிவ் ஸ்மால் ஏ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எல், அடுத்து என்னது, இன்னொரு எல். ஐ, ஜி, ஆர், ஏ, பி, ஹெச். ஓகேவா, இதுதான் என்னது கேலிகிராஃபிக்கான ஸ்பெல்லிங். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக ஒவ்வொரு லெட்டராக எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு வேர்டாக எழுத போகிறோம். ஓகேவா, அப்போ வேர்டு எழுதணும்னா எப்படி ரைட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு எப்போதுமே எப்படி இருக்கணும், கேபிட்டல் சி தான் போடணும். கேபிட்டல் சியோட அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டரோட எந்த ஒரு
லெட்டரும் ஜாயின் ஆகக்கூடாது, தனியாக தான் இருக்கணும். அது இப்போ நெக்ஸ்ட் என்னது, இது ஃபுல்லாக எப்படி வரணும், சேர்த்து எழுதணும். அப்போது ஏ கை எடுக்கவே கூடாது கர்சிவை பொறுத்த வரைக்கும். எல் எல் ஐ ஜி ஆர் ஏ பி ஹெச் ஒய் இதான் என்னது கேலிகிராஃபி. சாரி, நாங்கள் ஒய் போட மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் வந்து கர்சிவ் லெட்டர்ஸை எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஈஸியாக வேர்ட்ஸ் வந்து நீங்களாகவே எழுதுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு 10-20 வேர்ட்ஸ் வந்து டெய்லி எழுதி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் ஏதாச்சும் குறை இருந்தால் கூட அதையும் கூட சொல்லுங்கள், நான் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் என்னை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் யோசித்து வீடியோஸ் வந்து போடுறேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.